வணக்கம் மக்களே, வெல்கம் டு த புக் 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 அடிக்ட். நீங்கள் இந்த ஆடியோவை வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை பிளேபேக் கேட்க முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட், ஜியோ சாவன் இந்த மாதிரியான ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இது அவைலபிளாக இருக்கும். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் இதை கேட்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை விட பெருசு. அது மாதிரி காதலுக்காண்டி சிந்தப்படுற ஒவ்வொரு கண்ணீர் சொட்டும் நட்சத்திரத்தை விட பெருசு அப்படின்னு ஒரு போர்க்களமும் இரண்டு பூக்களும் அப்படின்ற இந்த நாவலை எழுதின வைரமுத்து சொல்றார். வைரமுத்துவா, அவர் பாட்டு எழுதுறவராச்சே, அவர் எப்போ கதையெல்லாம் எழுதினான்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆக்சுவலா அவர் நிறைய கதை எழுதியிருக்கார், அதுல இதுவும் ஒரு அழகான காதல் கதை. சோ இந்த கதையில அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என்ன சொல்ல வாரார் அப்படின்னு சொன்னா, இந்த 20th century நடுப்பகுதியில தமிழ்நாட்டில இருந்த நிலப்பிரபுத்துவ முறைன்னு சொல்லத்தக்க அந்த ஜமீன்தாரோட தலையீடு அந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு, இந்த கூத்துக்களை செய்யறவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, ஒருவேளை மேல் சாதியில இருக்கிறவங்க கீழ் சாதியில இருக்கிற ஒருத்தர் மேல ஆசைப்பட்டா என்ன ஆகுறது, என்ன ஆகும், அது போக இந்த காதல்ன்றது எவ்வளோ அழகான விஷயம், அதோடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த கதையில அவர் சொல்லியிருக்கார். இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரங்கள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, கண்டவன் ஒரு ஜமீனோட ஒரே ஒரு வாரிசு ராஜதுரை, அவன் தான் கதையோட ஹீரோ. பார்க்கறதுக்கு செமையா இருப்பானா? அங்கால அம்சவள்ளி கதையோட ஹீரோயின், இவளும் பார்க்கறதுக்கு செமையா இருப்பா. இவ எப்படின்னு சொன்னா, இவங்க பரம்பரை பரம்பரையா கூத்து செஞ்சுட்டு வரவங்க. அப்புறம் அம்சவள்ளியோட அம்மா வெள்ளை அம்மா, அம்சவள்ளியோட மாமா அங்கப்பன். இது போக கண்டமனூர் ஜமீன், கண்டமனூர் ஜமீனோட வைஃப், இவ்வளோ பேர் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இது போக இன்னொரு கேரக்டர் இருக்கு, போடி ஜமீன் பூபதி ராஜா அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த ஆறு கேரக்டர்ஸ் தான் இந்த கதையோட முக்கியமான கேரக்டர்ஸ். கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, கண்டமனூர் கண்டமனூர்னு ஒரு ஊர் சொன்ன இல்லையா, அந்த கண்டமனூர்ல திருவிழா. அப்போ இந்த திருவிழால கூத்து போறதுக்காக வெள்ளை அம்மா தன்னோட மகள் அம்சவள்ளிய கூட்டிட்டு கண்டமனூருக்கு வாராங்க. இதுதான் அம்சவள்ளி போட போற முதல் கூத்து. அவளோட முதல் கூத்து வந்து கண்டமனூர் திருவிழால போட போறா. அப்போ இவங்களை கூட்டிட்டு வர்றதுக்காண்டி ஜமீன்ல இருந்து மாட்டு வண்டி அனுப்பியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சோ மாட்டு வண்டி இவங்களை கூட்டிட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்கிற வழியில திடீர்னு ஒரு ஈட்டி அப்படியே மாட்டு வண்டி முன்னாடி வந்து குத்திட்டு நிக்குது. ஒரே பரபரப்பாது இந்த மாட்டு வண்டிக்குள்ள எல்லாம். முதலாவது மாட்டு வண்டியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சாமான செட்டுகள் எல்லாம் முதலாவது மாட்டு வண்டியில. கடைசி மாட்டு வண்டியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நாடக கலைஞர்கள் எல்லாரும் இருக்காங்க. நடுவுல இருக்கிற மாட்டு வண்டியில தான் நம்ம ஹீரோயின், ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட மாமா, அதாவது அம்சவள்ளியோட அம்மா மாமா, இவ்வளவு பேரும் இருக்காங்க. திடீர்னு இந்த ஈட்டி வந்து இப்படி குத்திடுச்சா, ஒரே பரபரப்பு, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கம்பளி போத்தின ஒரு கூட்டமே அப்படியே வந்து இந்த மாட்டு வண்டியை ரவுண்ட் அப் பண்ணிடுது. பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல சைலண்டா இருக்கு. அதுல இருந்து ஒரு சத்தம் வருது, இங்க வெள்ளை அம்மா மக யாரு, வெளியவா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. உடனே மாட்டு வண்டிக்காரன் சொல்லுவான், இந்த வண்டி யாரோடது தெரியும்ல உனக்கு அப்படின்டா, எல்லாம் தெரியும் தெரியும், உனக்கு ஆறு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தெரியும், உனக்கு நாளைக்கு உன் பொண்டாடி தாலி அறுத்துட்டு இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி அந்த அதுல ஒருத்தன் கேட்பான். உடனே மாட்டு வண்டிக்காரன் வந்து சைலண்ட் ஆயிடுவான். பிறகு கொஞ்ச நேரம் சத்தம் இல்ல, திருப்பியும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவான், இதுல யாரு வெள்ளை அம்மாவ, வெளியில வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாட்டு வண்டிக்குள்ள சத்தமே இல்ல. திடீர்னு மாட்டு வண்டியில இருந்து ஒரு உருவம் இறங்குது. அப்போ அந்த கம்பளி பூத்திட்டு நிறைய பேர் நிக்கிறாங்க தானே, அதுல ஒருத்தன் வந்து அந்த இறங்குற உருவத்துக்கு டோர்ச் அடிச்சு பாக்குறான். டோர்ச் அடிச்சு பார்த்தோன்னா அவனுக்கு கெட்ட காண்டாயிட்டான். அவன் என்ன ஆச்சு அப்படின்னா, உடனே சொல்லுவான், நீ அழகாவே இருக்கலாம், அதுக்காண்டி மகள போர்வைக்குள்ள போத்தி வச்சுட்டு ஆத்தா மட்டும் வெளியே வரக்கூடாது வெள்ளையம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே வெள்ளையம்மா வந்து மறைஞ்சிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரமும் சைலண்டாவே இருக்கு அந்த இடம் சுத்தி. பிறகு கொஞ்ச நேரம் மாட்டு வண்டிக்குள்ள கொலுசு சத்தம் கேக்குது, சல் 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 அப்படின்னு மாட்டு வண்டிக்குள்ள சத்தம் கேக்குது. இப்போதான் நம்ம ஹீரோயின் இறங்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. மாட்டு வண்டியில இருந்து அவ அப்படியே இறங்கி குதிச்சு அப்படியே நிமிர்றா. ஹீரோயின் என்றி அப்படியே எழும்பி முகத்தை காட்டுறான். அதை பார்த்தோன்னு அந்த கம்பளிக்காரனோட கண்ணில மின்னல் அடிச்சுது. பார்த்தான், பார்த்துட்டே இருக்கான். அவ்வளோ அழகான ஒரு உருவம் அம்சவள்ளி. அவ இறங்கி நின்றுட்டு சும்மா நிக்கல, அப்படியே எட்ட எடுத்து நடந்து முன்னுக்கு போற. எவன்டா எவன்டா என்னை கூப்பிட்டவன், வாடா முன்னால அப்படின்ற மாதிரி அவ போறா. போனோடனே அதுல ஒருத்தன் வந்து அவனோட ஃப்ரெண்ட், அந்த அதாவது அந்த கேங் லீடர், அவன் வந்து அவன் மத்த எல்லாரையும் போக சொல்லிட்டு
இவா இவளை கூப்பிடுவான், முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனால் அம்சவழி போக மாட்டான், நான் வரமாட்டேன், நீ தான் என்ன பார்க்கணும்னு சொன்னால் வேணா நீ கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுவான். அப்போது இவனும் அவள் அழகில் மயங்கிட்டாரே ஆக்சுவலா. அப்போது இவன் என்ன பண்ண, அந்த பெட்ஷீட்டை அதாவது அந்த கம்பளியெல்லாம் ஷேப் பண்ணிட்டு கிட்ட போறாரு. கிட்ட போய் அவனோட பேச்சிட அந்த சூடு வந்து அவன் நெத்தில படத்தக்கனே அவன் நின்றுட்டு இருந்தான். நின்றுட்டு உடனே அவனோட அந்த கம்பளிக்குள்ளே இருந்து ஒரு ரோஜா பூவை எடுத்து நீட்டினான். புது ரோஸ் அதை அப்படியே நீட்டுறான். நீட்டிட்டு சொன்னான், இந்த ஊரில் யார் உன்னை முதல்ல பார்த்தது, யார் உனக்கு முதல்ல பூ கொடுத்தது அப்படின்னு கேட்டால் ராஜதுரைன்னு என் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி கெத்தா அந்த ரோஸை நீட்டினான். அவளும் அந்த பூவை வாங்கிட்டு அப்படியே நின்னான். உடனே அவன் அந்த பூ வாங்கின சந்தோஷத்தில் இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் கத்தி சொல்கிறான், சொன்னனா சொன்ன மாதிரி செஞ்சேனா பார்த்தீங்களா அப்படின்னு வந்த வேகத்திலே அவன் மறைஞ்சிட்டான். அப்புறம் எல்லாரும் மாட்டு வண்டியில் ஏறி ஊர் பக்கமாக போயிட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த மாட்டு வண்டியோட டிரைவர் சொல்லுவார், எங்கள் ஜமீனுக்கு தெய்வம் மாதிரி ஒரு சம்சாரம், பிசாசு மாதிரி ஒரு பையன் அப்படின்னா. அப்போ தான் வெள்ளையம்மாக்கும் அங்கப்பன் அதாவது அம்சவழியோட அம்மாக்கும் மாமாக்கும் அது ஜமீன் பையன் அப்படின்றது தெரிய வருது. இப்போது வெள்ளையம்மா, அம்சவள்ளி, அங்கப்பன் மூணு பேருமே ஜமீனோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போயாச்சு. அப்போ இங்கே இந்த திருவிழாவில் கூத்து செய்ய வர நாடக ஆக்கள் எல்லாருமே வந்து ஜமீனோட கெஸ்ட் ஹவுஸில் தங்குறது தான் வழக்கம். ஸோ இவங்கெல்லாம் அங்கே ஜமீனோட கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்க. நல்லா அப்போது கொண்டு கூட்டிகிட்டு வந்து விட்ட அந்த மாட்டு வண்டிக்காரன் சொல்லுவான், நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, ரெண்டு நாளாக தான் உங்களோட கூத்து இருக்குது, ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனால் பின்னேரம் வந்து ஜமீன்கிட்ட போகணும், கொடை கொடுப்பாரு, அது வாங்குறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஸோ இவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு பெட்டுக்கு போனான். பெட்டில் வந்து என்ன போட்டுனா மிளகாய் தூளை வந்து அப்படியே பரப்பி வச்சிருந்தாங்க. அதை கவனிக்காமல் இவங்க போய் அதுக்கு மேலே படுத்த உடனே உடம்பெல்லாம் எரிய தொடங்கிச்சு. ஆளு கால் துடிக்கிறாங்க, எரியுதே கண் எரியுது, உடம்பு எரியுதோ அப்படின்னு துடியா துடிக்கிறாங்க, ஓடி போய் குளிக்கிறாங்க நிறைய பேர். இப்படி எல்லாருமே எரிச்சலில் துடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சிரிப்பு சத்தத்தோட கேட்குது. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு என்னோட காரமான வரவேற்பு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. யான்னு திரும்பி பார்த்தா இது அவன் தான், அவனே தான். அங்கே ஓடையில் எனக்கு வழிமறிச்சு ரோசாப்பு கொடுத்தவனும் இங்கே எங்களை மெத்தையில் வந்து மிளகாய் தூளை பரப்பி போட்டதும் இவன் தான். யார்? ராஜதுரை. உடனே அவனுக்கு அம்சவள்ளிக்கு கோபம் கோபமாக வந்துட்டு அப்படியே கோபத்தில் அவன் முகம்லாம் சிவக்குது. உடனே அவளை பார்த்து ராஜதுரை சொல்லுவான், டேய் பாருங்கடா ரோஜாப்பூ மாதிரி அந்த அம்மா மூஞ்சி இப்படி வத்தல் மிளகா மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சிரிப்பான். இன்னுமே அம்சவள்ளிக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் தான் அம்சவள்ளியோட மாமா அங்கப்பன் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் குறைச்சிட்டு பணிவாக சொல்லுவார், நீங்களாம் பெரிய இடத்து பிள்ளைங்க, அதுக்காண்டி இப்படி பிழைக்க வந்தவங்களை புண்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் புண்படுத்திட்டேனா அப்படின்னா உங்களுக்கு மறந்து கொடுக்கணுமே, அப்போ ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். உடனே அம்சவள்ளி சொல்லுவாள், உன்னை தான் சேர்க்கணும் ஹாஸ்பிட்டலில், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அம்சவள்ளி சொல்லுவாள். இதை கேட்டோன்னே ராஜதுரைக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ யாரு சொன்ன அப்படி சிரிப்பெல்லாம் நின்றுச்சு, யாரு பைத்தியன்ற என்னையா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா உன்னதான் அப்படின்னு சொல்லி அம்சவள்ளி சொல்லுவான். உடனே ராஜதுரையோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் சொல்லுவான், எங்க ராஜதுரை யாருமே நீனா அப்படின்லாம் பேசினது இல்லை, நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னா அம்சவள்ளி சொல்லுவான், நான் மனுஷங்களை தவிர வேற யாரையும் நீங்கன்னு சொல்றது இல்லை அப்படின்னு. உடனே ராஜதுரை கேட்பான், நீ என்ன எதை வச்சு மனுஷன் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கோபமா கேட்பான். உடனே அம்சவள்ளி சொல்லுவா, பள்ளிக்கூடம் போயிருக்கியா, படிச்சிருக்கியா, எழுத படிக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீ வந்து எங்களை அந்த ஓடையில் வழி மறைச்சப்ப நீ வந்து ஒரு ஓனா, இப்போ எங்களோட மெத்தையில் வந்து மிளகாத்தூள் கொட்டி வச்ச நேரம் நீ வந்து நரி, இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பாரு, வழியில் துடிக்கிறோம் பாரு, அதை பார்த்து சிரிக்கேக்க நீ பேய், எந்த வகையிலையுமே நீ வந்து மனுஷனாக என் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அம்சவள்ளி படப்படப்படப்படான்னு வெடிப்பான். அப்போது உடனே கொஞ்சம் கூட அந்த ராஜதுரை யோசிக்காமல் என்ன பண்ணா அப்படின்னா அம்சவள்ளியோட தோலை பிடிச்சி அப்படியே சுவரோடு அவளை தள்ளிட்டான். தள்ளிட்டு அம்சவள்ளிக்கு முத்தம் கொடுத்துட்டான். முத்தம் கொடுத்துட்டு சொன்னான் பாருங்க ஒரு டயலாக், அவன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா, நான் மனுஷங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அதுக்கான அடையாளம் உன்னிட்ட இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டான். அம்சவள்ளி அளவே இல்லை, அவள் தாவணி எடுத்து வாயை துடைச்சிட்டு தூணை துப்பிட்டு விட்டுட்டான். ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டான். இப்போது இவங்க பின்னேரம் வந்து ஜமீனட்ட போகணும். ஸோ ஜமீனட்ட போகிறதுக்காக இவள் வரமாட்டாளோ அப்படின்னு நினச்சிட்டு வெள்ளையம்மாவும் அங்கப்பனும் இருந்தாங்க. ஆனால் இவன் ஒன்றுமே சொல்லலை, வாயை மூடிட்டு ஜமீனுக்கு போகிறான்.
இந்த ஜமீன்ல என்ன வழக்கம் அப்படின்னா, பரம்பரை பரம்பரையான ஒரு இது ஒரு வழக்கமாக அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ திருவிழா நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், அந்த திருவிழாவில் கலந்து கொள்றதுக்காண்டி வர அந்த கலைஞர்கள் எல்லாருக்குமே இவங்க சீர் கொடுப்பாங்க. அப்போது ஆண்களுக்கு பட்டு வேட்டி, பொண்ணுங்களுக்கு வந்து பட்டு சேலை, பட்டு ரவிக்க, பூ, பழம், மஞ்சள் எல்லாமே கொடுக்கறது வழக்கம். அப்போ அதை வாங்குறதுக்காண்டி தான் இப்போது அம்சவள்ளியோட குடும்பம் போயிட்டுருக்கு. அங்கே போய் பார்த்தா அம்சவள்ளி அந்த மாளிகையை பார்க்குறா. அது பெரிய ஒரு இடம், எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, பெரிய தூண். அந்த தூணுக்கு கிட்ட இவங்களை நிற்க வச்சுருந்தாங்க, கால் வலிக்க வலிக்க நிற்க வச்சிருந்தாங்க. பேச விடல, ஜமீன் வாராரு, ஜமீனுக்கு பிடிக்காத, அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி பார்க்காத, இப்படி பார்க்காத, அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அது எதுவுமே அவளுக்கு பிடிக்கல, ஆனா அவளுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தது. ஆனா அவங்கள நடத்தின விதம் பிடிக்கல. அப்போ ஜமீன் வாராருன்னு ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லிட்டு போனான். அவ்வளோ சைலண்ட், ஜமீன்தார் வாராருன்றது தெரியறதுக்காகவே செய்யப்பட்ட மாதிரி அப்படி ஒரு அமைதி அந்த இடத்துல இருந்துச்சு. வந்தா எல்லாரும் கியூல நின்று அவங்க கொடுக்குற பட்டு வேட்டியையும் சட்டையும் வாங்குறா. அங்க பெண் முதல்ல போய் அந்த சட்டையை வாங்கினா, வேட்டியை வாங்கினா, அதுக்கப்புறம் வெள்ளையம்மா போயிட்டு சாரி வாங்கினா, இப்போ அம்சவள்ளி போயிட்டு வாங்குறா. அதுவும் வாங்குறன்னா அந்த முந்தானை எடுத்து விரிக்கணும், அதில் அவங்க பிச்சை போடுற மாதிரி போடுவாங்க. அம்சவள்ளிக்கு ஜமீனை பார்த்தோன்னே பிடிக்கல. அவர் கருப்பா, பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சுட்டு, இந்த பாரதி ராஜார் படத்துல வர ஜமீன் மாதிரி தான் இவரும் இருப்பாரு. பெரிய மீசை, அப்படி அந்த புளி பல் போட்ட செயின் எல்லாம் போட்டுட்டு அப்படி இருப்பாரு. அம்சவள்ளிக்கு அவளை பார்த்தோன்னே பிடிக்கல. ஆனா அவரோட பொண்டாடி ஜெகதீஸ்வரி அம்மாவை பிடிச்சிருந்தது. அவங்க அழகா இருந்தாங்க, அவங்கள பிடிச்சிருந்தது. அப்போ இவர் கொடை கொடுக்கும் போது அம்சவள்ளிக்கப்பா, நீங்க எதுக்காக கொடை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜமீன் எடுக்கப்பா, ஜமீன் பெருசா அதை பொருட்படுத்த ஜஸ்ட் சிரிச்சுட்டு அவர் சொல்லுவார், எங்களுக்கு ஒரு வழக்கம், இது எங்களோட வழக்கம், நாங்கள் பெருமைக்காக சந்தோஷத்துக்காண்டி இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே அம்சவள்ளிக்கப்பா, யாருக்கு பெருமை, யாருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே ஓகே, ஏதோ வில்லங்கமாக கேட்குறாள் அப்படின்ட்டு ஜமீன் சொல்றதுக்கு முன்னமே ஜமீனோட வைஃப் ஜெகதீஸ்வரி அம்மா சொல்லுவா, எங்களுக்கு பெருமை, உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவா. உடனே அம்சவள்ளி கோபத்தில் சொல்லுவா, மரியாதையா, பெருமையா, புடவைய விரி புடவைய தாரேங்கிறது தான் உங்களுக்கு மரியாதை, எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றீங்களே, நாங்கள் பிச்சைக்காரங்களா, அவமானப்படுத்துறது தான் எங்களுக்கு சந்தோஷமா, கொள்ளுக்கு நிற்கிற அந்த குதிரை மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் கால் வலிக்க வலிக்க நின்னமே அதுதான் எங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி இவ ஒரு மாதிரி கவலை கோபம் எல்லாத்தையும் சேர்த்து கொட்டுறா. உடனே இவ சொல்றதெல்லாம் கேட்டோன்னே ஜமீனுக்கு ஒரு மாதிரி கோபம் வர தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறமும் அம்சவள்ளி சொல்லிட்டே இருப்பா, தப்பு, கொடைங்கிறதே தப்பு, கொடுக்கறதுக்குன்னு ஒரு சாதி வந்தோன்ன, வாங்குறதுக்குன்னு ஒரு சாதி வந்துடுது. இப்போ கொடைன்னு சொல்லக்கே அதில் ஒரு உயர்வு, திமிர், கர்வம் எல்லாமே வருது. வாங்குறதுன்னு சொன்னோடனேயே அதில் ஒரு தாழ்வு, இழிவு, பணிவு எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் ஏன் கொடுக்கணும், நாங்கள் ஏன் அதை வாங்கணும், நாங்கள் தொழில் செய்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கான கூலியை கொடுங்க போதும், சந்தோஷமாக வாங்கிப்போம், பெரியவங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டுட்டு வரப்பாக வந்துடுறான். அங்கே நடந்த அவ்வளோ சம்பவத்தையும் ராஜதுரை ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தான். யாருமே ஆக்சுவலா ஜமீனை வந்து இப்படி எதிர்த்து பேசினதும் இல்லை, ஜமீனை பத்தி கேள்வி கேட்டதும் இல்லை. இப்போ அம்சவள்ளி இதெல்லாம் செஞ்சுட்டு போனோன்னா அந்த இடமே ஒரு மாதிரி பரபரப்பாயிடுச்சு. எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஜமீனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஒரு கூத்தாடுற ஒரு தீ இவ வந்து என்ன கேள்வி கேட்கிறாளன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ண தொடங்கிட்டார். அப்போ இங்க ஒரு பக்கம் ஜமீன்ல இதெல்லாம் நடக்க அம்சவள்ளி வந்து தனியா ஒரு கிணத்துக்கு கிட்ட உக்காந்துருக்கா. அந்த நேரம் இவ காது கிட்ட ஒரு மூச்சு காது படுது. யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ராஜதுரை. இவ இப்போதான் ராஜதுரைய ஒழுங்கா பாக்குறா, உத்து பாக்குறா. ஜமீனோட நிறம் வந்து கருப்பு, ஆனா இவன் வந்து அழகான நிறம் வெள்ளை, அம்மாவோட நிறம், அவன் அம்மா மாதிரி அப்படியே செம்ம ஹைட், அப்பா மாதிரி ஹைட், அம்மா மாதிரி ஒரு உருவம். அவளுக்கு ராஜதுரைய பார்த்தவொன்னையே அப்படியே பிடிச்சு போற மாதிரியான ஒரு முகம், அவனோட முகத்துல ஒரு அப்பாவித்தனம் இருக்கு. இதெல்லாத்தையும் அம்சவள்ளி பார்த்தோன்னு புரிஞ்சுக்கொள்றான். இந்த குறும்பு எல்லாம் ஊத்தி ஊத்தி வச்ச மாதிரி ஒரு அழகான கண்ணு, அந்த முகத்தோட தீவிரத்தை காட்டுற மாதிரி ஷார்ப்பான ஒரு மூக்கு, ஹைட்டோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரியான உடம்பு, அழகான ஒரு அழகாவன் அந்த மாதிரி இருந்துச்சான். அவ்வளோ அழகாவன் அவ அப்பதான் பார்த்தா, அப்பதான் ராஜதுரைய அழகா பாக்குற. உடனே இவனை மன்னிக்கிறதா, தண்டிக்கிறதா, இவன் குற்றவாளியா, பைத்தியக்காரனா அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிக்கிறான். அந்த முத்த சம்பவத்தை, அதாவது அந்த கிஸ் மேட்டரை வந்து அவன் டோட்டலாக மறந்துட்டான். ராஜதுரை வந்து அம்சவள்ளியை பார்த்து சொல்லுவான், இது வரைக்கும் இந்த ஊர்ல இந்த அப்பாவையோ அம்மாவையோ யாருமே எதிர்த்து பேசினதில்லை, ஏன் நானே பேசினதில்லை, எவ்வளவு திமிர் இருந்தா நீ ஏன் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் அப்போ அம்சவள்ளிக்கு தோணுது, இவன் வந்து ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கான், வேணும்னே வம்பெழுக்கிறதுக்காண்டி வந்திருக்கான். அப்போ அம்சவள்ளிக்கா நான் இவ மேல இப்ப கோபம் வரல, பொறுமையா இருந்தான். உடனே அம்சவள்ளிக்கு, அப்பா நீ படிச்சிருக்கியா,
உடனே ராஜதுரையும் திருப்பி கேட்டான், நீ படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டான். இவன் அம்சவாளி வந்து லைட்டாக சிரிச்சிட்டு, நீ இப்போ வம்பளுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு கேட்பான். உடனே இவனும் வந்து திருப்பியும் கேட்குறான், நீ வம்பளுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு. உடனே சைலண்ட்டாக இருக்காங்க, ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. அம்சவாளி உடனே கேட்பா, நான் சொல்கிறதே நீ திரும்ப திரும்ப சொல்கிறியே, அப்போ நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், அதை உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி திருப்பி வம்புக்கு கேட்பான். உடனே இவனும் மண்டையை மண்டையை ஆட்டினான். உடனே இவன் சொல்லுவா சிரிச்சுட்டே, போன வாரம் எனக்கு திட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. இவனும் ஒண்ணுமே யோசிக்கல, அதே மாடுலேஷன்லாம் அவன் சொல்றான், போன வாரம் எனக்கு திட்டு அப்படின்னு சொல்றான். உடனே அம்சவாளி விழுந்து விழுந்து சிரிக்கிறா. சிரிச்சுட்டு இவன் சொல்ற, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஜமீனுக்கு தெரியாம போச்சே அடரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படியே ஓடி வந்துட்டான். ராஜதுரைக்கு என்ன இவன் சொன்னா என்ன இதுக்கான அர்த்தம்ன்றது புரியல. அவனுக்கு அது ஒரு கோபம், என்னாச்சு அப்படின்றது. அப்புறம் என்ன, அம்சவாளி வந்து அவளோட அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் கூத்து நடக்க போகுது, நாடகம் நடக்க போகுது, அதுக்கான ரிஹர்சல்ஸ் போயிட்டுருக்கு. ராவு முழுக்க அவங்க ராமாயண கதை போடுறாங்க, அப்போ அந்த ராமாயணத்துக்கான அந்த ரிஹர்சல்லாம் போயிட்டுருக்கு. ராவு முழுக்க அவள் சீதையாக நடிச்சிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலமாக முடிஞ்சோடனே இந்த ஊர் வழியெல்லாம் அந்த களத்தில், அதாவது அந்த ரோடு மாதிரி இடத்துல வந்து நெல்லை வந்து பரப்பி போட்டிருப்பாங்க. நெல் காஞ்சிட்ருக்கிறத பார்த்தோன்னே அம்சவள்ளிக்கு அதை அவளோட காலால் உழுது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. இவன் என்ன பண்ணா, உடனே அங்கே போய் அந்த நெல்லை வந்து காலால் உழுதுட்டுருக்கா. அப்போது டக்குன்னு ஒரு சத்தம் வருது, நில்லடி, எவழி அவள் எங்கள் களத்தில் எங்களை கேட்காம நெல்லை இறங்கி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ராஜதுரை. ராஜதுரை அம்சவள்ளியை பார்த்தோன்னே விறு விறுன்னு இறங்கி வாரான். வந்து கிட்ட நின்று, ஏண்டி நேற்று சிரிச்ச, எதுக்காக நீ நேற்று சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் சிரிச்சேன்னு சொல்லு, எனக்கு நேற்று நைட் முழுக்க தூக்கம் வரல, ஏன் சிரிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே அம்சவாளி திருப்பியும் பார்த்துட்டு திருப்பியும் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சொல்கிறா, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கா. அப்படி அவளோட தோளோட அவளை இறுக்கி பிடிச்சி, சிரிக்காத, ஏன் சிரிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே பிடிச்சிட்டு ராஜதுரை கேட்குறான், இப்போ மட்டும் நீ சொல்லாட்டி நாளைக்கு நாடகத்தில் நீ சிரிக்கக்கூடாத இடத்துல சிரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அம்சவாளி கேட்குறான், நீ என்ன சவால் விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்க, ஓ சவால் தான், நாடகத்தில் உன்னால் என்ன சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அம்சவாளி கேட்குறான். சிரிக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி ராஜதுரையும் சொல்கிறான். அப்போது ராஜதுரை வந்து சபதம் போட்டால் இப்போது கோபமாக திரும்பும் போது உடனே அம்சவாளி சொல்லுவா, ராஜதுரை நில்லு அப்படின்னுவா. நாளையா சபதம்லாம் இருக்கட்டும், இப்போ நான் கண்ணை மூடிட்டு செய்கிற ஒரு விஷயத்த உன்னால் கண்ணை திறந்துட்டு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அம்சவாளி கேட்குறான். அம்சவாளி கேட்டோடனே, நான் என்ன அவ்வளோ மக்கா, நீ கண்ணை மூடிட்டு செய்கிற விஷயத்த நான் கண்ணை திறந்துட்டு செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி இவனும் சவால் வர்றான். உடனே அம்சவாளி என்ன பண்ணனா, கீழே குனிஞ்சு கை நிறைய நெல் எடுத்து கண்ணை மூடிட்டு மூஞ்சில அடிக்கிறான். இதை பார்த்த ராஜதுரை அவனும் கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே நெல் எடுத்து கண்ணை திறந்துட்டே மூஞ்சில அடிச்சிட்டான். கண்ணெல்லாம் நெல், கத்துறான், கண்ணை எரியுமா எரியாது அப்படி கத்துறான். அங்கே இருந்து எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. அம்சவாளி அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறா. அம்சவாளிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அந்த நேரத்தில் அம்சவாளியோட கெஸ்ட் ஹவுஸுக்கு வேலைக்காரங்கெல்லாம் வந்து தகவல் சொல்லிட்டு போகிறதுக்காண்டி வராங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நாளைக்கு உங்களோட நாடகம் இத்தனை மணிக்கெல்லாம் இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு ராஜதுரைக்கு நடந்த இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. அவர் ஏதோ கால் தவறி களத்தில் விழுந்துட்டாராம் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்த வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து தான் கண்ணில் விளக்கு எண்ணெய்லாம் விட்டு அப்படி தான் எடுத்தது, ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். இத்தனைக்கும் ராஜதுரை வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பையன், செல்லமா வளர்த்த ஒரு பையன். அவருக்கு தண்ணியில கண்டோன்னு சொல்லிட்டு ராஜதுரையை 10 வருஷம் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாங்களாம். வெளி உலகமே தெரியாம வளர்ந்த ஒரு பையனா. இதெல்லாம் கேட்டோன்னு அம்சவாளிக்கு ஒரு மாதிரி கவலையா போயிடுச்சு, குற்ற உணர்ச்சியா போயிடுச்சு. அப்போ இதுல யார் வெகுளி, அவனா நானா, அப்படி நிறைய அம்சவாளி யோசிக்க தொடங்கிட்டா. அவள் தெரியாமல் செஞ்ச தப்பு அவளை ரொம்பவே குத்த ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ திருவிழா களை கட்டிடுச்சு, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு போயிட்டுருக்கு. நாங்கள் ட்ராமா நடந்துட்டுருக்கு. சீதை, இவள் சீதையாக நடிக்கிறாங்க, ஊர் மக்கள் எல்லாருமே இவளை பார்த்து சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, அவளுக்கு பாராட்டுறாங்க, கைத்தட்டல்லையே அவளை அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவளுக்கு பாராட்டு மாலை பொழிஞ்சுட்டே இருக்கிற நேரம். இப்போ ராமன் வந்து ராமனை பிரிஞ்சு சீதை அசோகவனத்தில் இருக்கிற சீன், அந்த ராமாயணத்தில் அவன் நடிச்சிட்ருக்கான். இப்போ அந்த ஹனுமான் வந்து தூது கொண்டு வருவார் தானே, அந்த மோதிரம் என்னவோ, அந்த சீன் போயிட்டுருக்கு. அப்போது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஹனுமான் டக்குன்னு வந்து ஒரு லெட்டர் எடுத்து நிட்டுறார். இந்த சீன் ஆக்சுவலாக ட்ராமாவில் இல்லை, ஆனால் இங்கே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஹனுமான் லெட்டர் கொடுக்கறத அம்சவாளியும் டக்குன்னு வாங்கி படிக்கிறார். அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஐ லவ் யூ சீதா, இப்படிக்கு ஹனுமான் அப்படின்னு இருந்துச்சு. இதை வாசித்தோடனே அம்சவாளியால் சிரிப்பை அடக்கவே முடியல. சிரிக்கிறா 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 விழுந்து விழுந்து
புகுந்து சிரிக்கிறா, எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவ சீதைன்றத மறந்துட்டா, அவ ஸ்டேஜ்ல இருக்கேன்றத மறந்துட்டா, நாடகம் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் மறந்துட்டா, தன் மானம் போதுன்றதையும் மறந்துட்டா. அப்படியே தன்னறியாம அவ விழுந்து விழுந்து சிரிக்கிறான். டக்குண்டு தான் அவளுக்கு அது கிளிக் ஆகி, யார் ஹனுமான் நொத்து பார்த்தா, நம்ம ஹீரோ ராஜதுரை. அவளுக்கு அப்பதான் சுயநினைவு வருது. அடடே, நான் சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஊரே அவளுக்கு கேவலமா பேசுது, உன் நாடகம் இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி போய் கடைசியில நாடகமே முடிஞ்சிடுச்சு. வீட்டை வந்தா, வீட்டைனா கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தா, இந்த அம்சவல்லியோட மாமா அங்கப்பன் கோபத்துல கத்துறான், அப்படி என்னடி உனக்கு சிரிப்பு வேண்டி இருக்கு அந்த இடத்துல, அப்படி என்னத்தை பார்த்து சிரிச்ச அப்படின்னு சொல்லி கடுப்பாயி கொல்லிக்கட்டையை எடுத்து கையில சூடு வச்சுட்டான். அப்போ அந்த வலியில துடிக்கிறா, அழுகுறா, என்ன செய்யறனே தெரியல. அந்த அளவுக்கு கேசி வளையெல்லாம் கொண்டு போட்டாதான் சரி அப்படின்னு அங்கப்பன் கத்த, இவ வலியில துடி துடிச்சு அழுது, அந்த டயர்ட்ல அழுது, டயர்டான ஒரு மாதிரி சோகமா இருப்போம்ல, அந்த பாதி உயிர் இருக்கா இல்லையான்ற மாதிரி ஒரு கட்டத்துல ஃபுல் டோப்ல படுத்து கிடப்போம்ல, அந்த மாதிரி இவ படுத்திருக்கா. வீட்டுல யாருமே இல்ல. டக்குன்னு பார்த்தா இவ கண்ணு மேல ஒரு கண்ணீர் துளி வந்து விழுது. அந்த கண்ணீர் துளி அப்படியே அவன் மூக்கால அப்படியே வடிஞ்சு வருது. இவளோட கண்ணீர் இல்ல, ஆனா யாரோடய கண்ணீர். அவ, நான் கனவு காண்றேனா, இல்லாட்டி இது பிரம்மையா, என்ன நடக்குது, கனவா நினைவா அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு உருவம் நிக்குது. யாருன்னு பார்த்தா ராஜதுரை. அழுதுட்டு இருக்கான், அவன் முன்னாடியே அவன் அழுதுட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்டா, அம்சவல்லியோட அந்த கையை எடுத்து, ரெண்டு கையாலையும் எடுத்து அந்த காயத்துக்கு வலிக்காத மாதிரி அவன் முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கேட்பான், அம்சவல்லி நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், நீ அதை சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் சொல்றதை உன்னால திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவளும் தலைய தலைய ஆட்டிட்டு அப்படியே நிற்கிறான். உடனே இவன் சொல்லுவான், நான் உன்னை காதலிக்கிறேன் அம்சவல்லி அப்படின்னு சொல்லி சொல்லவும், அம்சவல்லி வாயால வார்த்தைகளே வராம, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்றத காத்திலேயே சொல்றா. இப்படி இருக்க, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி ராஜதுரை வந்து அம்சவல்லியாக்கள் இருக்கிற இடத்துக்கு போறது, அவங்கள பாக்குறது, இவ கூட குட்டி குட்டி சேட்டைகள் செய்யறது, தணுகிறது, யாருமே பார்க்கறத நேரம் காதுக்கு போயிட்டு, இப்ப நேரம் கிணத்தடி கிட்ட வருவியா, நான் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டெல்லாம் அவன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இப்படி ஏதோ ஒரு கதையில அங்கப்பனும் வெள்ளையம்மாவளும் ஏதோ சொல்ல, இவன் வந்து அவனோட 10 பவுன்ஸ் தங்கச்சங்கிலியை வந்து கழட்டி அம்சவல்லி கழுத்துல போட்டுருவான். அது அம்சவல்லிக்கு வாங்கிக்க விருப்பம் இல்லை, ஆனா இவன் கட்டாயப்படுத்தினதால அதை அவன் வாங்கிக்கிட்டான். அப்போ கடைசியா அங்க இருந்து அவன் வெளிக்கிட்டு வாரதுக்கு முன்னாடி அம்சவல்லிட்ட சொல்லுவான், எனக்கு இரவு மட்டும் நீ கிணத்தடிக்கு வரல அப்படின்னா நான் கிணத்துக்குள்ள குதிச்சிடுவேன், எனக்கு நீச்சல் வேற தெரியாது, அப்புறம் நான் செத்தேன்னா நான் பொறுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். உடனே அம்சவல்லிக்கு, இவன் பண்ணாலும் பண்ணவன், இப்படி யோசிச்சு பண்றவனா இருந்தா நெல் எடுத்து மூஞ்சில் அடிச்சிருப்பானா அப்படி இப்படின்னு இவன் நிறைய யோசிக்கிறான். யோசிச்சுட்டு நைட் வந்து இவனை பாக்குறதுக்கான கிணத்தடிக்க போறான். ஊர்ல எல்லாருமே ஊர்வலம் போயிட்டாங்க சாமியோட, அப்போ ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் தான். போனோடனே அம்சவல்லி இவனை பாக்குறதுக்கான கிணத்தடிக்க போறான். இவளை பார்த்தோன்னே அவன் ஓடி வந்து இவளை கட்டி பிடிச்சி எல்லாமே சொல்றான், நீ நான் இல்லாட்டி இருக்க மாட்டேன், நீ கூட இருந்துடும், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் போறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரொமான்ஸ்லாம் நடக்கும். அப்புறம் பார்த்தா தூரத்துல பார்த்தா யாரோ ரெண்டு பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா அம்சவல்லோட மாமா அங்கப்பனும் இன்னொருத்தனும் வராங்க. ரெண்டு பேரும் கையில சரகு போட்டு அப்படியே வந்து ஊத்தி ஊத்தி குடிச்சு ரெண்டு பேருமே நிறைய ஊர்க்கதை கதைக்கிறாங்க. ஆனா இப்ப மாட்டுப்பட்டா கேஸ் பாருமே. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கிணத்துக்கு கிட்ட தண்ணி இவங்க பார்க்க மீட் பண்ண போயிருந்தாங்க. அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிருவாங்க, கழுத்து வரைக்கும் தண்ணி, இப்படியே விடிய விடிய கிணத்துக்குள்ள இருந்ததால இவங்க ரெண்டு பேருக்குமே காய்ச்சல். ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆனா ரெண்டு பேருமே காய்ச்சல். இப்போ இன்னைக்கு இரவு, இன்னைக்கு பின்ன, இன்னைக்கு வந்து அம்சவல்லி ஊருக்கு போகணும். இப்போ அம்சவல்லி ஊருக்கு போகணும், ஜமீன்ல சொல்லிட்டு போகணும், ஏன்னா இவளால ராஜதுரையை பார்க்க முடியாது, ராஜதுரை காய்ச்சல கிடக்குறான். சோ ஓகே, நாங்க வந்து போறோம், ஜமீனுக்கு போயிட்டு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு போறான். யார் கேட்டாலும் சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்ட்டு சொல்லி கொள்ளலாம், ராஜதுரையை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுல போறான். அங்க ஜமீனுக்கு போனா கண்டமனூர் ஜமீன் இருக்கார், பார்த்துட்டு நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்பேன். கேக்கா அம்சவல்லி சொல்லுவா, நான் சொல்லி ஊருக்கு போகிறேன், சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னுவா. உடனே ஜமீன் கோபத்தில் சொல்லுவார், உங்கள் ஆக்களுக்கெல்லாம் நைட்டில் சொல்லிட்டு போகிறது தானே வழக்கம், அதிசயமாக பகலில் வந்திருக்கு அப்படின் மாதிரி ஒரு மாதிரி மோசமாக பேசுவார். அப்போ உடனே அம்சவல்லி சொல்லுவா, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, மரியாதையாக பேசுங்க, உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் என்னடி மரியாதை அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் இழிவாக பேசிடுவார். அப்போது உடனே ஜமீன் சொல்லுவார், என் மகன்ட செயினை வர காணும் அப்படின்னு பார்த்தா அம்சவல்லியோட கழுத்தில் அந்த 10 பவுன் சங்கிலி இருக்குது. உடனே அதை பார்த்தோன்னே கடுப்பாகி அவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி ரொம்ப கேவலமாக பேசி துரத்துறாங்க. இப்போ இவங்க மாட்டு வண்டியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்காங்க. இவளால் அழுகை அடக்க முடியல, அவ்வளோக்கு அவளை கடைசி வரைக்கும் ராஜதுரையை பார்க்காமலே வந்துட்டேனே, இந்த காதல் இவ்வளவு தானா, இதோட முடிஞ்சிடுமா அப்படின்ற மாதிரி அவள் ஒரு சோகத்திலேயே இருக்கா. இப்படி வந்துட்டுருக்கும் போது அங்கப்பனும் வெள்ளையம்மாலும் இந்த ஜமீனை பற்றியெல்லாம் பேசிட்டு வராங்க. பேசிட்டு வரும்போது தான் அம்சவல்லியோட கழுத்தில் இந்த சங்கிலி எங்க அப்படின்னு சொல்லி அங்கப்பன் கேட்பான். அப்போது அம்சவல்லி சொல்வா, துளைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும், உன்னெல்லாம் வெட்டி போட்டால் தான்டி சரி, உன்னால் தான் நாடகத்தில் மானம் போச்சு, இப்போ அந்த 10
கண்டிப்பா உன் சங்கிலியை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியா அப்படின்ற மாதிரி மாட்டு வண்டிக்குள்ளேயே அவர் கத்திட்டு இருக்கிறார். அப்பதான் மாட்டு வண்டிக்காரன் சொல்லுவான், அவங்களை அடிக்காதீங்க, செயினை நான் தான் எடுத்தேன், என்ன அவங்க சாப்பிட்ற இடத்துல விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எங்கேயோ கேட்ட குரல், யார்கிட்ட குரல்னு தெரியாது. அது வரைக்கும் அம்சவாளி அழுதுட்டு இருந்தா, உத்து பார்த்தா அது ராஜதுரை. உடனே அவள்ட அந்த கவலையான கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீரா மாறிடுது. இறங்கியாச்சு, ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. இவன் அம்சவாளியும் ராஜதுரையும் பேசிட்டு இருக்காங்க. உடனே ராஜதுரை அம்சவாளியை பார்த்து கேட்பான், நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், அதை உன்னால சொல்ல இயலுமா அம்சவாளி அப்படின்னு சொல்லி கேட்பான். அம்சவாளியும் பார்த்துட்டே இருக்கா. ராஜதுரை சொல்லுவான், நான் எங்கேயும் போகல, இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அம்சவாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவளால எப்படி சொல்லலும், அங்கே ஊர்ல வந்து அவளை அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க, அதுக்கப்புறமும் எப்படி அவளால் அந்த ஊருக்கு போகலும், ஒண்ணுமே சொல்லாம அவளையே பார்த்துட்டு நின்றா. உடனே வெள்ளை அம்மா வந்து ரெயின் வருது, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இவன், ராஜதுரை உன்னோட அந்த பட்டு பாவடையிலேருந்து ஒரே ஒரு நூலை மட்டும் எடுத்து கொடுப்பியா அம்சவாளி அப்படின்னு சொல்லி கேட்பான். அவளால் வேற என்னதான் பண்ண முடியும், உடனே அவளோட பாவாடையிலேருந்து ஒரு நூலை எடுத்து கொடுத்துட்டு ரெயின் ஏறி இவங்களோட ஊருக்கு வந்துட்டாங்க. சோழப்பட்டி அந்த இடத்துக்கு போறாங்க. அம்சவாளியோட மனசு முழுக்க ராஜதுரையிட்டே இருக்கு. அவனை இனி பார்க்க பாப்பாளா, இவ்வளவுதான் இந்த காதலா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இப்படியே அவங்க ஊருக்கு போய் அவங்க வீட்டுக்கு போனா, அது ஒரு ஓட்டு வீடு, எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு வீடு. அந்த ஊர்லயும் பெருசா இல்ல, ஊருக்குன்னு ஒரு கிணறு, அந்த கிணத்துலதான் தண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய பருமையான ஒரு ஊர்லதான் இவங்க வாழ்றாங்க. இவங்க வீட்டை போய் கதவை திறந்து பார்த்தா அப்படியே வெள்ளையம்மா ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. அடியே அம்சவாளி வந்து பாரு, இது கனவா நினைவா உண்மையா அப்படின்னு பாரு அப்படின்றா. உடனே அம்சவாளியும் ஓடி போய் பாக்குறா. பார்த்தா ராஜதுரை அம்சவாளியோட பாட்டிக்கு வெத்தலை அடிச்சு கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னு அம்சவாளி ஓடி போய் ராஜதுரையை கட்டி பிடிச்சி அழுகுறா. அங்க நின்ன மூணு பேருக்குமே இங்க என்ன நடக்குது அப்படின்றது விளங்கல. மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குறாங்க, ரெண்டு பேருமே கதறி கதறி அழுகுறாங்க. அங்க இருந்து மூணு பேருக்குமே என்ன நடக்குதுன்னு விளங்க. ஒரு மாதிரி ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கதை கேட்கறாங்க. அப்பதான் ராஜதுரை சொல்றான், அம்சவாளியை லவ் பண்றேன், என்னால அவ எல்லாமே இருக்க முடியாது, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி கொஞ்ச காலம் ராஜதுரை வந்து அம்சவாளியோட இருப்பான். திடீர்னு ஒரு நாள் ராஜதுரையை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க கண்டமனூராக்கள். கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. இவனுக்கு இங்க என்ன நடக்குது, எதுக்காக நீங்க எல்லாருமே இப்படி இருக்காங்க, எதுக்கு இவ்வளவு அலங்காரம் எல்லாம் பண்றாங்க அப்படின்றது இவனுக்கு விளங்கல. கூட்டிட்டு போனா அவன் போய் அவன் அம்மாட்ட கேட்பாங்க, என்ன நடக்குது, எனக்கு எதுக்கு பட்டு வழி பட்டு சட்டை எல்லாம் கட்டி விட்டுருக்கீங்க, எனக்கு தெரியல என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறான். உடனே ராஜதுரையோட அம்மா சொல்லுவாங்க, ஒன்னும் இல்லப்பா, இங்க ஒரு யாகம் நடக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போய் மண்டபத்துல ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல இவனை உட்கார வச்சிருப்பாங்க. இவனுக்கு அப்பவும் புரியல, இங்க ஒருவேளை எனக்கு கல்யாணம் நடக்க போது, அம்சவாளி ஏதோ கல்யாணம் கல்யாணம்னு சொல்லுவாளே, அந்த கல்யாணம் இதுதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு கல்யாணம்னாலே என்னன்னு தெரியாது. உடனே அவன் அப்பாட்ட கேட்பான், அதாவது கண்டமனூர் ஜமீனட்ட ராஜதுரை கேட்பான், அப்பா எனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணமாப்பா அப்படின்னு கேட்பான். இல்லப்பா, இங்க ஒரு யாகம் நடக்குது, இப்போ ஒரு கயிறு கொடுப்பாங்க, அந்த கயிறை நீ இந்த பொண்ணு கழுத்துல கட்டினா சரி, இந்த சடங்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ என்னவும் பண்ணலாம் அப்படின்னு. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றீங்க, நான் அம்சவாளியை தான் காதலிக்கிறேன், என்னால அம்சவாளிக்கு துரோகம் பண்ண முடியாது, நான் அவள் இல்லாம வாழ மாட்டேன், நான் அவள்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லவும் ஜமீனுக்கு கோபம் வந்துட்டு, இவ்வளோ நாள் நீ அவ வீட்டுல போய் இருந்து தின்னுட்டு எல்லாம் வந்தது பத்தாது, சரி போனா போகட்டும் அப்படின்னு மன்னிச்சு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் நினைச்சா, நீ வந்து இப்பவும் அதே ஆட்டக்காரிட்ட தான் போக போறியா அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா கத்துறாரு, அடிக்கிறாரு அவனை போட்டு எல்லாருக்கும் முன்னாலே. அந்த இடத்துல இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. உடனே அந்த மத்த ஜமீன், அதாவது ராஜதுரைக்கு பார்த்து வச்ச ஜமீன் பொண்ணு, போடி ஜமீன் பொண்ணு, அந்த ஜமீன்தார் சொல்வார், போடி ஜமீன் சொல்வார், இப்படி போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லையே கண்டவனோ ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போடி ஜமீன்தார் போயிடுறாரு. இவன் அதுக்கு பிறகு அடிச்சு, இவன் அடி 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 என்று அடிக்க இவன் சொல்லுவான், எனக்கு என்ன எனக்கு உங்களோட சொத்தோ இதோ எதுவுமே தேவையில்லை, என்ன போய் அம்சவாளியோட வாழ விடுங்க போதும் அப்படின்ட்டு. உடனே ஜமீன் சொல்வேன், நான் செத்தா தான் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஜமீன் சொல்லவும், நீங்க செத்தா கூட நான் வரமாட்டேன், எனக்கு அம்சவாளி மட்டும் போதும், எனக்கு அவளோட காதல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாரம் உடம்பெல்லாம் ரத்தம், சட்டம் அந்த வெள்ளை வெட்டி சட்டை எல்லாம் திட்டு திட்டா ரத்தமா இருக்கு, தட்டு தடுமாறி ஒரு மாதிரி அம்சவாளியோட ஊருக்கு வந்தா அங்க அம்சவாளியோட வீடு இடிஞ்சு கிடக்கு. இவன் அங்க எல்லார்ட்டையும் விசாரிக்கிறான், எது வெள்ளையம்மா வீடு, அம்சவாளி எங்க, அப்படி ஒவ்வொருத்தையும் கேட்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தி பேசுறாங்க, எங்க வேலை எங்க பொழப்ப பாக்குறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை, இதுல அவங்க அம்சவாளி வெள்ளையம்மா வேற பாத்துட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அம்சவாளி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அங்க போய் கஷ்டத்திலையும் அம்சவாளியோடய வாழ்றான், மூட்டை தூக்குறான், அவளுக்காண்டி கல் உடைக்கிறான், இவ்வளவோ கஷ்டப்படுறான். அம்சவாளிக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி வியப்பாவே இருக்கு, எனக்காக என் மேல வச்சிருக்க காதலுக்காக இவன் இவ்வளவு செய்யறானா அப்படின்ற மாதிரி அம்சவாளி இருப்பான். இந்த டைம்ல தான் போடி ஜமீன் பூபதி
ராஜா என்ட்ரி கொடுக்குறாரு. வந்து எங்க ஊர்ல திருவிழா போட்டிருக்கோம், அதுக்கு அம்சவள்ளி ஆடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அம்சவள்ளி மறுத்துருவா, என்னால முடியாது, நான் அதெல்லாம் விட்டுட்டேன், அந்த தொழில் நாங்க இப்ப செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டோன்னு போடி ஜமீன் போயிடுவார். ஆனா அம்சவள்ளியோட மாமா அங்கப்ப ஒரு காசு ஆசை பிடிச்சவன்றதால போடி ஜமீனை பாக்குறதுக்காண்டி போறான். அங்க போய் அவங்க வாங்கி கொடுத்த சரக்கையும் குடிச்சிட்டு அம்சவள்ளின்ற அம்மாட்ட வந்து சொல்றான், இது போடி ஜமீன், அம்சவள்ளிய கேட்கிறாரு, அவள் அவருக்கு வேணுமா, நாங்க வந்து அவளை இந்த தடவை மட்டும் நாங்க இந்த வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தோப்பு அரண்மனை எல்லாமே கொடுக்குறாங்க, எதுக்காக நாங்க அதெல்லாம் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மாதிரி அம்சவள்ளியிடையும் ராஜதுடைய மனசை மாத்தி அந்த திருவிழாக்கு மட்டும் ஆடுறதுக்காண்டி அம்சவள்ளிய கூட்டிட்டு போறாங்க. அப்ப ராஜதுரைய அம்சவள்ளியோட வீட்டுலய விட்டுட்டு அம்சவள்ளி வெள்ளையம்மா அங்கப்பன் மூணு பேரும் போறாங்க. ராஜதுரைக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியாது. இவ்வளத்தையும் கேட்டுட்டு இருந்த அம்சவள்ளியோட பாட்டி அப்பதான் ராஜதுரைட்ட, இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ராஜதுரைட்ட சொல்றாங்க, உன் பொழப்பு கெட்டு போச்சுடா, அவங்க உன்னிட போய் சொல்லிட்டாங்க, இவ வந்து காசை வாங்கிட்டு வெள்ளையம்மாவும் அங்கப்பனும் காசை வாங்கிட்டு அந்த பிள்ளைய வித்துட்டாங்க, அவனுக்கு அவ வாழ்க்கையை சீரழிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி புலம்புவா. இதை கேட்ட ராஜதுரை ஒரு மாதிரி ஓடி போடி ஜமீனுக்கு போறான். போடி ஜமீன்ல என்ன நடக்குது அப்படின்னா, இங்க அம்சவள்ளியை கூட்டிட்டு அங்கப்பனும் வெள்ளையம்மாவும் போடி ஜமீன் கூட போறாங்க. போடி ஜமீனுக்கு போனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அம்சவள்ளியோட அம்மா வெள்ளையம்மா சொல்லுவா, நான் உனக்காண்டி ஒரு நேர்த்தி வச்சிருக்கேன், உனக்கு சீக்கிரமா உனக்கும் ராஜதுரைக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நேர்த்தி வச்சிருக்கேன், அதுக்கு நாங்க போய் அந்த கோயில்ல பூஜை செய்யற நேரம் நீ வந்து கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாக இருக்கணும், இதுதான் ஐதீகம், எங்களுக்காக பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அம்சவள்ளி சொல்லுவா, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அங்கப்பன் சொல்லுவான், உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி இருக்கட்டும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்களோட இந்த நம்பிக்கைக்காக நீ அப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கப்பனும் வெள்ளையம்மாவும் இவளை போடி ஜமீனோட வீட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இவ இங்க தனியா இருக்கிறதால இவ ரெடியாகி இருக்கா, சரி ரூம்ல போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு இவ ரூமுக்கு போற நேரம் அங்க பார்த்தா போடி ஜமீன் பூபதி ராஜா இருக்கா. இவள் அதை பார்த்தோன்னு அப்படியே பயந்து போறா. உடனே ஜமீன் சொல்லுவான், போடி ஜமீன் சொல்லுவான், உன்னாலதான் என் தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போச்சு, எங்களோட குலகௌரவம் எல்லாம் போச்சு, உங்களாலதான் என் மானம் போச்சு, அதால உன்னை வந்து நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்சவள்ளிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ற. இதை பார்த்த அம்சவள்ளி உடனே சொல்லுவா, இதெல்லாம் என் அம்மாக்கும் அண்ணா மாமாக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, போடி ஜமீன் சொல்லுவார், உங்க அம்மாவும் மாமாவும் உன்னை எனக்கு வித்துட்டு தான் போயிருக்காங்க, சும்மா இல்லை, இத்தனை தோப்பு இத்தனை வீடு இதெல்லாம் வாங்கிட்டு தான் உன்னை வித்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவ துடி துடிச்சு போறான். இந்த விஷயம் வந்து ராஜதுரைக்கு தெரிஞ்சு ஓடி வரவும் ராஜதுரை இங்க வந்து பூபதி ராஜாவை கொன்னுட்டு அம்சவள்ளியை கூட்டிட்டு தப்பிச்சு போக பாக்குறான். இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கண்டமனூர் ஜமீன் ஏற்கனவே ராஜதுரை மேல கோமா இருக்கார், ராஜதுரை மேலையும் அம்சவள்ளி மேலையும் கொலகாண்டில் இருக்கார். அந்த நேரம் கண்டமனூர் ஆக்களுக்கு எல்லாம் சொல்றார், இந்த அம்சவள்ளியால தான் என்னோட கௌரவம் என்ன மானம் இத்தனை வருஷமா நான் பார்த்திருந்த என் இதெல்லாமே போயிடுச்சு, அம்சவள்ளிய கொன்னுட்டு ராஜதுரையை இழுத்துட்டு வாங்க, ஒருவேளை ராஜதுரை வரமாட்டான் அப்படின்னு நின்னா அவனையே சேர்த்து கொன்னுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஆக்களை அனுப்புறார். ஆக்களை அனுப்பினா ஒரு பக்கம் ராஜதுரையும் அம்சவள்ளியையும் போடி ஜமீனாக்கள் துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் கண்டமனூர் ஜமீனாக்கள் துரத்துறாங்க. அப்போ கண்டமனூர் ஜமீனாக்கள் இப்படி துரத்தி வரவும் போடி ஜமீனாக்கள்கிட்ட தப்பிச்சு வந்தா இங்க கண்டமனூர் ஜமீனாக்கள் இருக்காங்க. ராஜதுரை வந்து கெஞ்சுறான், என்னையும் அம்சவள்ளியையும் வாழ விட்டுருங்க, நாங்கள் எங்காவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம், தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க, இங்க போடி ஜமீனாக்கள் எங்களை துரத்துறாங்க, ப்ளீஸ் எங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கெஞ்சுறான். எங்களை போடி ஜமீனாக்கள் வந்துட்டாங்க, ரெண்டு ஜமீனுக்கும் சண்டை நடக்குது, ரெண்டு ஜமீனாக்களுக்குமே சண்டை நடக்குது. இந்த கேப்ல ஒருத்தன் வந்து ஈட்டி எடுத்துட்டு அம்சவள்ளிய குத்த வாரான். அதை பார்த்த ராஜத்தோட அந்த ஈட்டிக்கு முன்னால தான் போய் நின்று அம்சவள்ளியை காப்பாத்துறான். ஈட்டி அவன் வயித்துல இறங்கிடுச்சு ராஜத்துறையோட. இதை பார்த்த அம்சவள்ளி கொஞ்சம் கூட யோசிக்கல, எனக்காண்டி என்னை இவ்வளவு லவ் பண்ண ஒருத்தன், எனக்காண்டி தன்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு எனக்காண்டி வந்த என்னோட அந்த ஓட்டு வீட்டில் கஷ்டப்பட்டவன், இப்படி இருந்த ராஜதுரையை நான் எப்படி விடையிலும், அவன் சாகிக்க நானும் சாகிறது தானே முறை அப்படின்னுட்டு அதே ஈட்டில தானும் போய் வைத்த செருகி அதே இடத்துல ரெண்டு பேரும் விழுந்து சாகிறாங்க. காதலர்களுக்கு சாவுண்டு, காதலுக்கு சாவேது அப்படின்ட்டு இந்த கதையை வைரமுத்து முடிச்சிருப்பார். அதையும் தாண்டி இந்த புக்கை நீங்கள் முழுசாக படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த புக்குக்கான லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஒருவேளை நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது மாதிரி வேறு வேறு புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா த புக் அடிக்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.